வணக்கம். ஸ்ரீவாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக பதிவு, அதாவது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து வற்றாத செல்வநிலை அடையிறதுக்கு குலதெய்வத்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளக்கு போடுங்க, அப்படி அதாவது ஒரு கோலம் போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து செயல்முறை விளக்கமாக என்ன மாதிரி அந்த பொருள்கள்லாம் என்ன மாதிரி போட்டு அந்த கோலம் போடணும் அப்படிங்கிறத செயல்முறை விளக்கமாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதற்குண்டான பதிவு தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கோலம் போடுற இடத்துல வந்து கொஞ்சமாக பன்னீர் நம்ம லேசாக கொஞ்சமாக விட்டு அந்த கோலம் போடுற இடத்த வந்து பன்னீரால் சுத்தம் பண்ணிக்கணும். இது எந்த மாதிரி உங்களுக்கு கோலம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடலாம், பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம். இப்போது இந்த கோலம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து ஒன்றா ரெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு விருப்பமோ நீங்கள் அவ்வளோது போட்டுக்கலாம். கொஞ்சமாக கூட நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் டெமோக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோலம் வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் அப்படி நமக்கு வந்து இதை நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போதே தெரியும், உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நடக்கிறத வந்து நல்லா உணர முடியும். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்லேயும் வந்து அந்த மாற்றங்கள் வந்து தனக்கு தெரிகிறதாகவும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்குமே வந்து என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து மஞ்சள் இன்னும் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்தலாம், இல்லை அளவாக இருந்தாலும் போதும்னாலுமே நமக்கு இந்த பொருட்களோடது இது வந்து அளவு வந்து முக்கியம் இல்லை. இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ தான் போடணுங்கிறது இல்லை. கொஞ்சமாக போட்டாலுமே இந்த பொடி கலக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து நல்ல சக்திகளை, அதாவது வந்து நேர்மறையான சக்திகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்கள் வந்து துரிதமாக வந்து பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, இப்போ எப்படி பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போடுறேன். உங்களோட இஷ்டம்தான் கோலம் போடுறது. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் போடுறதா இருந்தாலும் இந்த கோலம் வந்து போடலாம். முக்கியமான நாட்கள்கள் எல்லாம் போடலாம். வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து போடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கோலமாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். இப்போ வந்து நம்ம இந்த கோலம் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இதுக்கு சிறப்பாக வந்து இந்த விசேஷமான கோலத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்து நீங்கள் நடுவில் வந்து இந்த கோலத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கல்லுப்பை வந்து பரப்பிக்கங்க. அடுத்து வந்து ஒரு அகல் விளக்கு வந்து நீங்கள் உங்கள் சாமியை பார்த்து, அதாவது மேற்கு கிழக்கு வடக்கு இந்த மாதிரி எந்த திசையில் வேணுனாலும் இந்த விளக்கை வந்து ஏற்றலாம். ஆனால் அது வந்து உங்கள் குலதெய்வத்தை பார்த்து நீங்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றினா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விளக்கு ஏற்றும் போதே உங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த கோலமே ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதுலேயுமே வந்து கல்லுப்புக்கு மத்தியில் இந்த கோலம் போடும்போது எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எவ்வளோ ஒரு பண தரித்திரத்தில் இருந்தாலும் சரி அந்த நிலைமை வந்து நல்லா மாறி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதை வந்து கண்டிப்பாக உணரலாம். இதை வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு எங்களுக்கு பலன் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பொடி கலக்கும் போதே, அதாவது இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் கலக்கும் போதே உங்கள் தெய்வம் வந்து எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த விளக்கு பொறுத்துகிற நேரத்துக்கு உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. உங்களோட குறைகளை கேட்டு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றுறதன் மூலிமா, உப்பு வச்சு ஏற்றுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக சரியாகும். நீங்கள் இதை நிறைய பேர் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது செயல்முறையமாக விளக்கமாக கேட்டதுனால தான் நான் இந்த மாதிரி பதிவு வந்து கொடுத்துருக்கேன். சரி, நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.